இன்றைய இயற்கை விஷய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான விஷயம் தான். அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து ஏதாச்சும் வட்டுப்புழு பேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க. அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் அது. கண்டிப்பாக வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்டுப்புழு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு டைமாச்சும் கண்டிப்பாக ஃபெயிலியர் பேட்சஸ் வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கு இல்லைங்களா. அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக வந்து ஃபெயிலியர் பேட்சஸ் நிறைய டைம் வரும். அது நமக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வருடத்தில் ஒரு டைம் மட்டும் தான் நமக்கு கிளைம் ஆகும். அது வந்து ரொம்பவே பேட்ச் வந்து ரொம்ப ஃபெயிலியரான அந்த டைமில் தான் வந்து நமக்கு கிளைம் ஆகும். நமக்கு கிடைக்கிற இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக கிடைக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோல்டிங் ப்ராசஸ் நடக்கலைங்களா, நாலாவது மோல்டு நம்மக்கிட்ட போனதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோல்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி மோல்டு டைம் மோல்டு போயிட்டு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா புழுவெல்லாம் வந்து இறந்துருக்கணும், இல்லைன்னா புழு வந்து தலைசி சாப்பிடாமல் திங்காமல் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்கணும், இல்லைன்னா வந்து சிறு புழுவாக போய் ரொம்பவே அடிபட்டுருக்கணும் பேட்ச். அந்த மாதிரி டைமில் இருக்கிறவங்களுக்கு 4000 வந்து பேட்ச் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாலாவது மோல்டு போய் ஃபுல்லாக அந்த கடைசி 6 நாள் தலை சாப்பிட்டதுக்கப்புறம் கடைசியாக அந்த வலை வச்சதுக்கப்புறம் வலை மேலே ஏறி புழுவுக்கு வந்து கூடு கட்டாமல் கட்டி கட்டி செத்து போயிருக்கணும். இந்த மாதிரி கறிப்புழு நிறைய, அதாவது நிறைய புழு இறந்து போயிருக்கணும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதில் ஒரு கூடு எடுக்கிற அளவுக்கு பெனிஃபிட்டாக அந்த கூடு எதுவுமே அதில் கட்டிடக்கூடாது. எல்லா புழு வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருக்கணும். கூடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற அந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் பேட்சை கன்சிடர் பண்ணி அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுவாங்க. எதை வச்சு பேட்ச் ஃபெயிலியர் ஆச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது மோல்டிங் போகிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்து பால் புழுவாயிருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஜாக்கி கேரிங் கொடுக்கும்போது அப்போ அது ஸ்டார்டிங்லேருந்து புழுவில் வந்து ஃபால்ட் இருக்கிற பட்சத்தில் நாலாவது மோல்டு போகும்போதே நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த புழு வந்து அப்நார்மலாக இருக்கும். தலை சாப்பிடாது, வாயில் நீர் மாதிரி வரும், பால் புழு வரும், இந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம்ஸ் காட்டும். அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம். உங்களுக்கு ஒரு 50% புழு வந்து இறந்துருச்சு, நம்ம வந்து தலையை ஒழுங்காக சாப்பிடல, ரேக்கில் எல்லாம் இறந்துருச்சு, உங்களுக்கு வந்து ஸ்மெல் அடிக்கும், இறந்துட்டா அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஓகே, பேட்ச் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. இனிமேல் வர அந்த 50% புழு வந்து கண்டிப்பாக வந்து கூடு கன்ஃபார்ம் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் 50% வந்து உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு புழு, அது நேச்சுரலாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியா ஃபீல்டு ஆஃபீஸ் இருக்கிறது வந்து இதை பற்றி சொன்னீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நாலாவது மோல்டுக்கு முன்னாடி வர அந்த பேட்ச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 ருபீஸ் வந்து இன்சூரன்ஸ் உங்களுக்கு கிளைம் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வலை வச்சு அதில் வந்து புழு ஏறாமல் இறக்குறது, அது வந்து செகண்ட் டைம் ஆஃப் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறது. இதில் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நாலாவது மோல்டு வரைக்கும் புழு நல்லாவே இருக்குது, உங்களுக்கு வந்து அந்த கடைசி 6 நாள் புழு கூடு கட்ட போகுது அப்படிங்கிற பட்சத்தில் கூடு கட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை கூடு கட்டுற டைம்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா புழு வந்து பால் புழுவாக வந்தோ இல்லை வந்து ஏதோ ஒரு காரணத்தாக புழு வந்து வாயிலிருந்து நீராக விட்டு இறந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வலை வச்சிடணும். வலை வச்சு அந்த புழு அது மேலே ஏறி இறந்துருக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவாங்க. அண்ட் தென் உங்களுக்கு வந்து புழு இறந்த புழுவோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கணும், அதில் நல்லா கட்டியிருக்கிற கூடுகளோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். 50 ஒரு 10% வந்தால் நல்லா கூடு கட்டியிருக்கிறோம், அங்கங்கே கூடு கட்டியிருக்கணும், மீதி 90% புழு இறந்துருக்கணும். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இருந்தால் மட்டும்தான் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புழுவும் இறந்துருக்கவும் கூடாது, ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 50% கூடு கட்டியிருக்கூடாது, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு புழு முக்கால்வாசி இறந்திருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து இருந்து அதை வந்து ஃபோட்டோ எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9000 ருபீஸ் வந்து உங்களுக்கு கிளைம் ஆகும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம், ஏற்கனவே இதை வாங்கியிருக்கோம். அதனால தான் இதை பற்றின ஒரு வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா யூஸ்ஃபுல்லான வந்து வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் கண்டிப்பாக வந்து இனிமேல் வர வீடியோஸில் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.